கடந்த 2019 ஆண்டு ஈஸ்டர் பண்டிகையின் போது இலங்கையின் 3 தேவாலயங்கள் மற்றும் 3 சொகுசு ஹோட்டல்களில் இஸ்லாமிய தேச ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதலில் 269 பேர் பலியாகினர். இதை தடுத்து நிறுத்த தவறியமைக்காக அப்பொழுது அதிபராக இருந்த மைத்ரிபால சிறிசேனாவுக்கு அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் ₹10 கோடி அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. அத்துடன் இதே காரணத்துக்காக காவல்துறை முன்னாள் தலைவர் புஜித் ஜெயசுந்தர, மாகாண உளவுத்துறை முன்னாள் தலைவர் நலிந்த ஜெயவர்தனே ஆகியோருக்கு தலா ₹7.5 கோடியும் பாதுகாப்புத்துறை முன்னாள் செயலர் ஹேமஸ் டி ஃபெர்னாண்டோவுக்கு ₹5 கோடி மற்றும் தேசிய உளவுத்துறை முன்னாள் தலைவர் சிசிரா மெண்டியஸ்க்கு ₹1 கோடியும் அபராதம் விதிக்கப்பட்டது.